ஹாய் நண்பாளாக இருக்கும், வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியனா 39 பார்த்தீங்கன்னா நவரசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸ், அது வந்து நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சூரியனா 39 பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பார்ப்போம் அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் டேக் நினைக்கிறேன் நம்ம சூரியனா ஃபேன்ஸோட. அதனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 14 சாயங்காலம் 6 பார்த்தீங்கன்னா டேக் வந்து ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. சூரரை போட்டு பொங்கல் ஹேஷ்டேக் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா 6 பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். தயவு செஞ்சு எல்லோரும் ட்விட்டர் யூஸ் பண்ணாதவங்க சூரியனா ஃபேன்ஸ் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் டேக்னு நினைக்கிறேன் சூரியனா ஃபேன்ஸோடது. வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனா 40 வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துன்னு இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பாண்டியராஜா அவர்கள் 2-3 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனாலும் இப்போ தேனியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் வந்து போயின்னு இருந்தது. அதை பற்றி கன்ஃபார்மாக இன்னும் சரியாக தெரியல, பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறான்னு சொன்னாங்களா, பொங்கல் அன்னி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்குமார் அவர்கள் இப்போ அயலான் படம் டைரக்டர் வந்து நம்ம சூரியனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா நியூஸ் வந்துன்னு இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட 2வது படமாக பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவை எடுக்க வேண்டிய காரணம் இருந்தது. அந்த படத்து கிராஃபிக்ஸ் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா சூரியனை வச்சு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணார். பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் கரெக்டாக சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக கண்டிப்பாக வருஷங்கள் கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம சூரியனை 40 இருக்குது, வாடிவாசல் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாலும் வந்து அதுக்கான டைம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான வீடியோ தனியாக வீடியோன்றது பண்ணலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூரியன் அப்பில் லைன் அப்பில் இருக்குது. அதுக்கான அப்டேட் வந்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம சூரியனோட லைன் அப்பில் இருக்கிற படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்துலேருந்து அப்டேட் வந்து அஃபீஷியலாக கொடுப்பாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நியூஸ் இன்னும் வரவே இல்லை சூரியனா 40. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். பொங்கலுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம பாண்டியராஜா அவர்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனா ஃபேன்ஸ் வந்து சாயங்காலம் 6 ஜனவரி 14 சாயங்காலம் 6 பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்விட்டருக்கு வந்துடுங்க. இந்த வருஷத்தோட முதல் டேக் வேறு மாதிரி இருக்கணும். எல்லோரும் ட்விட்டரில் வந்து கலந்துக்குங்க, எல்லோரும் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள். அதை சொல்கிறது அந்த வீடியோ மெயினான்றது பண்ண. வேறு ஏதாவது அப்டேட் வந்து நம்ம சேனலில் வீடியோன்றது வரும். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.